ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கான ஃப்ளாஷ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோனுக்கான ஃப்ளாஷ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஏன்னா நம்மகிட்ட ஒரே மாடல் ஒரே பிராண்ட் வரும்னு சொல்ல முடியாது, வேறு வேறு மாடல்ஸ் வேறு வேறு பிராண்ட் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஃப்ளாஷ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதோட மாடலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மாடல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலை போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வந்து ஓப்போ A31 எடுத்துக்கிறேன் சும்மா, ஓகேங்களா. ஃப்ளாஷ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. செக் பண்ணிங்க அந்த ஃப்ளாஷ் ஃபைல் எந்தெந்த வெப்சைட்ல இருக்கும் அதுல இருந்து நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஓப்போட ஆத்தன்டிகேஷன்ஸ் அவங்களுக்கு இதுலயே இருக்கு, வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ரிப்பேர் மொபைல் டாட் நல்ல .com அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இல்ல ஜிஎஸ் மாஃபியாலையும் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓப்போ ஸ்டாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா FIRMWARE .com ஒன்று இருக்கும், ஒன்று பாத்தீங்களா, இதுல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்ல அஃபிஷியல் FIRMWARE நீங்க டவுன்லோட் பண்ணலாம். சோ எப்படி டவுன்லோட் பண்றது பாக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மாஃபியாவே கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. சோ கிளிக் பண்ணோடனே ஃபைல் வெப்சைட் வந்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சான். ஸோ இதில் வந்து இத்தனை ஃபைல் கொடுத்துருக்காங்களா, இதில் எதை டவுன்லோட் பண்ணுறதுனா மேலே இருக்கிறத டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி ஜி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக இதில் பாருங்கள் A53 எல்லாமே லெவல் லெவல் தான். ஆனால் இதில் பாருங்கள் இது வந்து A17, A23, A37, A45, இது வந்து A53. அப்போ அப்கிரேட் ஃபைல் எது, இதுதான் அப்கிரேட் ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி தான் ஃப்ளாஷ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும், ஓகேங்களா. டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் வந்து கீழே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எது அப்கிரேட் வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து 6.3 GB கிட்டே இருக்குது இந்த ஃப்ளாஷ் ஃபைலோட சைஸ் வந்து. ஸோ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு எந்த ஃப்ளாஷ் ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறது. டாட்டா, பை பை.